அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு. என்னோடய பேர் வந்து பூபதி ராஜா, முன்னாள் பேர். இப்போ வந்து அப்துல் மலிக் அப்படிங்கிற பேரில் இருக்கேன். கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு இஸ்லாம் கிடைச்சிது. எப்படின்னா, என்னோடய பிஇ படிக்கும்போது என்னோடய நண்பர் வந்து ஒரு முஸ்லீம், அவர் வந்து தொழுகை அதெல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு தோணும் போது அவர் தொழுவார், அப்புறம் அந்த மாதிரியாக தான் இருந்தார். அப்புறம் நான் அவர்கிட்ட இப்படி பழகும் போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். அவர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறது, அப்புறம் என்னோடய விஷயங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறது அப்படிங்கும் போது பெரிய சண்டையெல்லாம் வரும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அடிக்கடி சண்டை அந்த மாதிரி தான் வந்திருக்கும் போது, அப்புறம் அவர் சொல்கிற விஷயத்தீங்கள வெளிப்படையாக தான் ஏற்றுக்க முடியாது. ஆனால் உள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவோம், அப்படின்னா நம்ம பண்ணுறதுலாம் சரியாக தவிர அப்படிங்கிறத யோசிக்க தோணுச்சு. அதை வந்து என்னோடய நடைமுறையில் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது தப்பாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் எப்படி நடந்ததுன்னா, நான் வந்து பேசிக்கலாக ஹிந்து மதத்தை சேர்ந்தவன். அதாவது ஹிந்து மதம்னா, இப்போ என்னோடய ஊரில் வந்து திருவிழாக்கள் காலத்தில் வந்து அவங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சம்மந்தமே இல்லாததாக இருக்கும். அதெல்லாம் யோசிக்கும் போது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க, எதுக்காக இந்த விஷயங்கள் எப்படி வந்தது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததா, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான்னா கிடையாது. கடந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டுறாங்க. இப்போ போய் பார்த்தோம்னா இன்னும் புதுசாக நிறைய விஷயங்கள் மாட்டியிருப்பாங்க. எப்படி எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அவர்கள் உள்ளத்தில் வர்றதை வந்து தோண்டி எப்படின்னா, எனக்கு சில விஷயங்கள் சரியாக சொல்ல தெரியாது, ஏன்னா ஒரு பதட்டமாக இருக்குது. நான் இப்போ தான் வந்திருக்கேன் குவைத்திலேருந்து, ஒரு 8 மணி நேரம் ஜேர்னி, அப்புறம் அது இல்லாமல் உறக்கம் இல்லாமல் இருக்குது, அதனால் சரியாக பேச முடியாது. இன்ஷால்லாம் அடுத்த முறை வந்து தெளிவாக விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் ஒரு சிலை இருக்குதுன்னா, அதற்கு வந்து ஒரு குறைந்த அளவில் நபர்கள் போய் சென்று வருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும், ஒரு 600-800 மீட்டர் இருக்கும். அது கொஞ்சம் பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து மக்கள் அதிகமாக வருவாங்க. வீக்லி போயிட்டு அதுக்கு வந்து பூஜை செய்கிறது அது செய்கிறதுண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு அந்த சிலைக்கு வந்து அதிகமான ஒரு சிறப்பு கொடுப்பாங்க, இதற்கு வந்து சிறப்பு கம்மியாக கொடுப்பாங்க. அது இன்னொரு அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கோபுரம்லாம் வச்சுருக்குன்னா அதுக்கு இன்னும் அதிகமான ஒரு சிறப்பு கொடுப்பாங்க. ஸோ யோசிக்கும் போது என்ன, ஒரே சிலை தான், ஆனால் வந்து கொடுக்குற மக்கள் கொடுக்குற மரியாதைகள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ இது கடவுள் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. அப்புறம் சில சமயம் அம்மா அவங்கள வந்து கோயிலுக்கு அழைச்சி சொல்லும்போது, அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே பெரிய பண வசதி உள்ளவங்க வந்து அங்கே கர்ப்ப கிரகத்துக்கு போய்ட்டு அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாமளும் மனிதர்கள் தான், அவங்களும் மனிதர்கள் தான். பணம் இருந்தால் வந்து இறைவன் வந்து ஒரு செப்பரேட்டாக அவங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறான், பணம் இல்லாதவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க, அது எப்படி கடவுளாக முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது. அதே மாதிரி சில சமயம் இந்த குல தெய்வம் அப்படிங்கிறதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போலாம் அந்த க்யூவில் நின்று போகணும் நம்ம. ஆனால் சில பணக்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக போய் சாமியை தரிசனம் செய்வாங்க. அப்போ எப்படின்னா, அந்த ஒரு சிலையை தரிசனம் செய்கிறதுக்கு கூட பணம் இருக்கிறவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வழி இருக்குது, நமக்கு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் என்னோடய மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறமேட்டுக்கு என்னோடய நண்பர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து தொழுகையில் கடைபிடிக்காமல் இருந்தாலும் அந்த நோன்பு அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக கடைபிடிப்பார். அவர் என்கிட்ட ஒரு பெட்டு கட்டுறாரு, இந்த மாதிரிலாம் உங்களால் செய்ய முடியாது, இதெல்லாம் ரொம்ப இது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்ட்டு நான் அவர் கூட சேர்ந்து ஒரு நாள் வந்து நோன்பு வைக்கிறேன். நோன்பு வச்சோன்னா அவர் சொன்னார், ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வருடம் வந்து ஒரு வாரம் நோன்பு வைக்கிறேன், அவர் கூட பள்ளிக்கு செல்கிறேன். பள்ளிக்கு செல்லும் போது வந்து அப்போ தான் முத முதல்ல பள்ளியோட அமைப்பை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி என்னோடய மனசில் என்ன இருந்ததுன்னா, பள்ளின்னா அங்கே வந்து ஒரு சமாதி வச்சு அவங்க வந்து முஸ்லீம்கள் தொழுவாங்க. எங்கள் ஊர்லேயே பள்ளி இருக்கு, ஆனால் அது ஒரு வரைக்கும் ஒரு நாள் கூட உள்ளே போய் பார்த்தது கிடையாது. அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா, நான் வந்து நோன்பு திறந்துட்டு நான் கிளம்பி வெளியே வந்துடுவேன், வெயிட் பண்ணுவேன், அவர் திருப்பி வருவார். அப்போ நான் அதான் மக்ரிப் டைமாக இருக்கும், உடனே வந்து தொழுகைக்கு பாங்க அழைப்பாங்க, எல்லோரும் வருவாங்க. இப்போ அவசரமாக எல்லோரும் வேகமாக ஓடி வருவாங்க. அப்போ நான் யோசித்து பார்ப்பேன், இந்த ஒரு தொழுகை டைம்னால் இவங்க இவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ இதை ஓடியா வேகமாக ஓடி அவங்க வந்து அதை கடமையை நிறைவேற்றுறாங்களே, நாம் இந்த மாதிரி வந்து நம்ம மனசில் இந்த மாதிரி யோசிச்சுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோவில் செல்கிறோம், அந்த சிலைகளை வந்து வணங்குறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம பாட்டுக்கு பிடிச்சா வணங்கலாம், பிடிக்கலனா வணங்க தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் இருந்தது. அப்புறம் அவங்களோட வரிசையாக அவங்க தொழுகையில் சேர்றது,
தொழுகை இவ்வளோ அமைதியாக நடக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வந்து என்னோட என்னை வந்து திரும்பி பார்க்க வைக்குது. அந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறது யோசிக்க தோணுது. முத முதலாக எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு நண்பர் அவரோட என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வணங்குறதெல்லாம் இறைவனே கிடையாது, இறைவன் ஒரே ஒருவன் தான், அவனுக்கு தனித்தன்மைகள் இருக்குது, அவங்களுக்கு நீங்களாம் வந்து ஒரு செப்பரேட்டு பவர்லாம் கொடுக்காதீங்க, அந்த பவர் யாராலும் சொல்ல முடியாது, அவருக்கு உருவம் கிடையாது, அவர் யாராலும் பெறப்படவில்லை, அவருக்கு யாரும் குழந்தைங்கள்லாம் கிடையாது, அந்த மாதிரி சொல்லும்போது அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அல்லாஹ்னா என்னங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அரபியில் அல்லாஹ்னா, தமிழில் அதுக்கு என்ன மீனிங்னா இறைவன் ஒருவன், இங்கிலீஷில் வந்து தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அந்த டைமில் வந்து ஓகே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இப்போ முஸ்லீமாக போனேன் என்ன பண்ணுங்க அப்படின்னு அந்த டைமில் கேட்டேன். அவர் அது வரைக்கும் நிறையா தெளிவாக விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை கண்டுக்காமல் விட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம இறைவன் என்ன தெரிஞ்சிருச்சு, ஓகே இறைவன் ஒருவன் மனசுக்குள்ள வந்துருச்சு, அல்லாஹ்வோட கிருபையில் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படும் போது நிறையா கேட்குறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைம்ங்கிறனால வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. எப்படியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போது அப்புறம் இந்த ஜமாத் அப்படிங்கிற ஒரு இது அமைப்புக்கு போகிறேன். அப்புறம் அங்கே போயிட்டு அவங்களோட சில விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து இது மாதிரி இருந்தது. எனக்கு அந்த டைமில் இஸ்லாம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் போனேன். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது, நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது, குரானை வந்து எடுத்து தமிழாக்கம் படிக்கும்போது, எல்லா விஷயங்களும் வந்து அதிகமாக செய்யும்போது அல்ஹம்துலில்லாஹ்வோட கிருபையில் ஒரு தெளிவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீமாக இருக்கேன், எல்லா விஷயங்களும் நல்லபடியாக போயிட்டுருக்கு அல்லாஹ்வோட கிருபையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.